இந்த வீடியோ யாருக்குன்னா புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்க, அப்புறம் ஒரு சில பேர் அப்பப்போ போவாங்க அப்புறம் விட்டுருவாங்க, ரொம்ப நாள் லாங் கேப் விட்டுருவாங்க, அந்த மாதிரி எப்பயாவது மட்டும் ஜிம்முக்கு போகிறவங்களா இருப்பாங்க. புதுசாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்படின்னு சொல்லி எப்பயாவது போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஜிம்மு பற்றின ஒரு புரிதல் இருக்காது, ஒர்க் அவுட்டை பற்றின ஒரு புரிதல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கொடுக்குறதுக்காக இந்த வீடியோ. இதில் நம்ம பார்க்க போகிறது ஈகோ லிஃப்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, தன்னால் தூக்க முடியாத வெயிட்டை தூக்க ட்ரை பண்ணுறது. ஸோ ஓவர் வெயிட்டு போடுறது ஜிம்மில், தன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சும் அதிகமான வெயிட்டை போடுறது. ஸோ அதை பற்றின விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தேன். ஜிம்மில் இருக்கும்போது பார்த்த ஒருத்தர் இருக்காரு, ஒரு ட்ரெயினர் வச்சுருக்காரு கூட, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவர் பண்ணும்போது பார்த்தா அவர் பண்ணுறதை விட ட்ரெயினர் தான் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தது. வெயிட் போடுறாரு, பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் போட்டால் அவர் தூக்குற வெயிட்டை விட ட்ரெயினர் அதிகமாக ஸ்பாட்டிங்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ ஒருத்தங்க வெயிட் போடுறாங்கன்னா கூட இருந்து ஹெல்ப் பண்ணோம், ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அவங்க ரொம்ப அதிகமான வெயிட், அவங்களால தூக்க முடியாத வெயிட்டை போடும்போது அந்த ட்ரெயினர் தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு பாதி ஒர்க் அவுட் அவரே பண்ணுற மாதிரி இருக்குது. தூக்குறதுக்கு கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை ஹெல்ப்புன்னு சொல்ல முடியாது, கூட ஒர்க் அவுட்னே சொல்லணும். ஸோ இதே மாதிரி விஷயம் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கவங்கெல்லாம் காசு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ட்ரெயினர்லாம் கூட அஃபோர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களா இருந்தால் ட்ரெயினர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே புதுசாக போகிறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இதுவாக இருக்கவங்க, கூட வர ஃப்ரெண்டு அவங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஆயிடும். முழுசாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒர்க் அவுட்டை பண்ணும்போது அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான விஷயம். தவறான விஷயன்றதை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பாட்டர் அப்படின்னா யார், அது யார், யார் யாருக்கெல்லாம் அவர் ஸ்பாட்டர்ன்ற ஒரு ஆள் தேவை, முக்கியமாக ஈகோ லிஃப்டிங் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹூ இஸ் அ ஸ்பாட்டர்? ஸ்பாட்டர்னு யாரை சொல்லுவாங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணும்போது பின்னாடியே ஒருத்தர் வெயிட்டுக்கு நிற்க வச்சுக்குவாங்க, தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சப்போர்ட்டுக்காக வச்சுக்குவாங்க. பொதுவாக பெஞ்ச் ப்ரெஸ்லாம் பண்ணும்போது பார்க்கலாம். இது அதிகமாக யாருக்கு தேவைப்படும்னா, ஒரு இன்டர்மீடியட் இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் லெவல் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். இந்த ஸ்பாட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு லெவலோடு நின்றுவாங்க ஒர்க் அவுட், அதுக்கு மேலே அவங்களால வெயிட் ஏற்ற முடியாமல் போயிடும். ஒரு 50 kg பண்ணுறாங்கன்னா ஒரு 55-60 ரேஞ்சுக்கு போகணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்பாட்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஒரு 3 செட்டு வெயிட் போடுறோம்னா ஒரு 3வது செட்டில் ஒரு கடைசியில் ஒரு 2-3 ரெப்பு போடுற கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஸ்பாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்பாட்டர் அவங்களோட வேலை. இன்னொன்று, ரொம்ப பிகினராக இருக்கவங்களால ஒரு 10 கிலோ கூட அவங்களால தூக்க முடியாது. ஒரு சில பேர்லாம் 5 கிலோ கூட தூக்க முடியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்காக தான் ஜிம்முக்கு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிகினராக இருக்கவங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக பின்னாடி நிற்பாங்க. எவ்வளோ கம்மியாக வெயிட் போட்டாலும் அவங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது அவங்க வெயிட்டு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணுன்றக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்பாட்டரோட வேலை. ஆனால் நிறைய இடங்கள் என்ன மாதிரி ஆயிடுதுன்னா, ஒரு புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க நிறையா வெயிட் போடணும்னு ட்ரை பண்ணி அவங்க பேசிக்ஸ் கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லை. அதாவது ஒரு புஷ்அப் அந்த மாதிரி விஷயங்களை கூட ஒழுங்காக போடுறதே இல்லை, ஆனால் டைரெக்டாக பெஞ்ச் ப்ரெஸ் போயிட்டு அவங்களால தூக்க முடியாத வெயிட்டை போட்டு மற்றவங்கள ஸ்பாட்டர் அப்படின்ற பேரில் அவங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. இது முக்கியமாக எதனால் நடக்கும்னா, நிறைய பேர் படத்துலலாம் பார்த்து இல்லை அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி இவங்களாம் நிறையா வெயிட் போடுறது அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் அவங்க ஃபேக் வெயிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் நிறையா போடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஜிம்மில் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் கெத்தான ஒரு ஃபீலாகவும் இருக்கும், நான் தான் ஜிம்லேயே அதிகமாக வெயிட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்ற மாதிரியான இதில் அதை பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம், சொல்லப்போனால் உங்களோட ப்ராக்ரெஸ்ஸையே அது தடுத்துடும். உங்களால் ஒரு 6 ரெப்பு தான் போட முடியுதுன்னா ஒரு 6 ரெப்லேயே நிப்பாட்டிடலாம். இல்லை வெயிட்டை குறைச்சிட்டு ஒரு 12 ரெப் போடணும்னா 12 ரெப் போடலாம். வெயிட்டே அதிகமாக வச்சு நீங்கள் ரெப்பும் அதிகமாக போடணும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வெயிட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க, உங்களோட ஸ்பாட்டர் தான் உங்களோட வெயிட்டை யூஸ் பண்ணுவார். இல்லை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தவறான புரிதல் என்னென்னா, ஒரு செட்டுக்கு 12 வச்சுக்கோமே, ஒரு 12 ரெப்படிஷன் போடணுன்னா
நீங்கள் 12 repetition போட்டால் தான் மசில் வரும் அப்படின்றது கிடையாது. இல்லை நீங்கள் 12 repetition போட்டுட்டா அது எப்படி இருந்தாலும் மசில் வந்துடும், அந்த நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க நிறைய பேர். ஆனால் அது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு மசில் வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கரெக்டான ஒரு ஃபார்மில் ஒர்க் அவுட் போடணும், நீங்கள் இன்டென்சிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் அது கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் அண்ட் ரிடென்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ கரெக்டான அளவில் ஒர்க் அவுட் போடுறீங்க அப்படின்றதுலாம் இருக்குது. அந்த நம்பரை மட்டுமே ஹிட் பண்ணுறதால உங்களுக்கு மசில்லாம் டெவலப்பே ஆகாது. இல்லை ஒரு இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைக்ஸ்க்காகலாம் வெயிட் அதிகமாக போட்டால் உங்களுக்கு மசில் உள்ளுக்குள்ளே எங்கேயாவது பிடிச்சி மசில் உள்ள ஏதாவது கிழிஞ்சு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படலைனாலும் உங்களுக்கு தேவையில்லாத எலும்புலலாம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் போடுவீங்க உங்களால் முடியாத அளவுக்கு ரொம்ப ஓவரான வெயிட்டை போடும்போது. அதுவும் அந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் ஃபார்மும் கரெக்டாக இருக்காது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட உயிரையே பணைய வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா முக்கியமாக அந்த பெஞ்ச் ப்ரெஸ்லலாம் கொஞ்சம் மிஸ் ஆனால் என்ன நடக்கும்ன்றதுக்கு எக்கச்சக்கமான வீடியோஸ் இன்டர்நெட்லேயே இருக்குது. நீங்களே கூட கண்டிப்பாக ஜிம்லேயே பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி. ட்ரெய்னர்ஸ்லாம் கூட ஸ்பாட்டிங் பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த மாதிரி தவறான வகையில். ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. நிறைய பேர் என்னென்னா தான் காசு கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால ட்ரெய்னர்ஸும் அதை நிறைய ஒன்றும் சொல்கிறது இல்லை. நீங்கள் கம்மியாக தான் வெயிட் போடணுன்றலாம் சொல்கிறது இல்லை. நிறைய வெயிட் போட்டால் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. பரவாயில்ல இவ்வளோ வெயிட் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களோட திருப்திக்காக இவங்களும் ஓகே நானே சேர்த்து தூக்கிக்கிறேன்னு எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ப்ராக்ரெஸ் கிடைக்காது, உங்களுக்கு மசில் பில்டிங்கும் நடக்காது. அதை விட முக்கியமாக நீங்கள் ஒழுங்கான ஒர்க் அவுட்டை கற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஒர்க் அவுட்டை போடும்போது, கரெக்டாக பண்ணும்போது அந்த கஷ்டத்தை நீங்கள் ரசித்து அதை என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்களா, அதில் தான் இருக்குது அந்த ஒரு த்ரில்லு. அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான ஹோல் பாயிண்ட்டே அங்கே மிஸ் ஆகிடுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்பாட் பண்ணுவாங்க. அது ஸ்பாட்டுன்னா அது கரெக்டாக ஸ்பாட்டு தான், சும்மா ஸ்பாட்டிங் தான், பார்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு சில ரெப் மட்டும் லைட்டாக ஒரு டச் மட்டும் கொடுப்பாங்க அவ்வளோதான். இல்லை இல்லைனா லேசாக ஒரு 2-3 reps மட்டும் புஷ் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஒன்றும் அவங்களோட சேர்ந்து இந்த வெயிட்டை தூக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் இந்த வெறும் 2 விரல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கே அந்த ஒரு கரெக்டான அந்த ஒரு பயம் இருக்கும், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். நம்ம கரெக்டாக பண்ணணும், வெயிட் ரொம்ப போட்டோம்னா அவ்வளோதான், நம்மளால் தாங்க முடியாது, மேலே விழுந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பிகினருக்கு கிடையாது. பிகினருக்கு நல்லா பண்ணிதுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஓரளவு நல்லா ஒர்க் அவுட் ஓரளவுக்கு அந்த ஒரு பிகினர்ன்ற ஸ்டேஜிலிருந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த ஒரு பொறுப்பு வந்துடணும். நம்ம ஒரு வெயிட்டு போடுறோன்னா அந்த வெயிட்டு நம்மளால் தூக்க முடிஞ்சால் மட்டும்தான் போடணும் அப்படின்ற அளவுக்கான ஒரு புரிதல் இருக்கணும். இதை நான் சொல்கிறதுனால உங்களோட லெவலை லிமிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை விட கண்டிப்பாக நம்மளால் அதிகமாக தான் நம்ம ட்ரை பண்ணணும். அது எப்போன்னா ஒரு லாஸ்ட்டு செட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். மொதல் செட்டு ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் உங்களால் ஆரம்பிக்க முடியுது அப்படின்னா உங்களால் அந்த வெயிட்டே போட முடியலன்னு அர்த்தம். ஒரு 2வது செட்டு 3வது செட்டு போடும்போது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு கடைசியில் ஒரு 3-4 reps உங்களால் போட முடியலன்னா அப்போது அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓகே. முதல்லருந்தே அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு 5 கிலோ போடுறீங்க அப்படின்னா உங்களால் 5 கிலோலாம் போட முடியல, மேபி ஒரு 10 கிலோ போடுங்க, அதுவே உங்களுக்கு அதிகம். ஸோ நீங்களாக எவ்வளோ பண்ண முடியுதுன்னு பார்த்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் உங்களோட லெவலை. ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களால் அந்த ஒரு டிசிப்ளின் கிடைக்கும். எங்கே மசில் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, உங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிளியராக புரியும். அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அதுதான் அது இருக்கக்கூடிய கிக்கே. அதை விட்டுட்டு சும்மா வெறுமனே ஒரு நம்பர் மட்டும் இவ்வளோ போட்டேன் அப்படின்ற ஒரு பெருமைக்காக சொல்கிறது, இல்லைன்னா ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ பிளேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது. ஸோ இல்லை 4 பேர் இப்போ ஜிம்மில் கத்துறது, கத்தி எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. ப்ராப்பரான ஃபார்மில்
ப்ராப்பராக ஒரு டைம் அண்ட் ரிட்டென்ஷன் மெயின்டைன் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபார்மு, இன்டென்சிட்டி, ப்ராக்ரெஸ் ஓவர்லோட் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லா ஒர்க் அவுட்டே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். கூட உங்களுக்கு உடம்புல என்ன நடக்குது அப்படின்றதையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே நல்லா வேறு லெவலில் கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் உடம்பே சொல்லும், ஒவ்வொரு மசிலே சொல்லும் அதோட லெவல் என்ன, அதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவு இருக்குது அப்படின்றலாம் அதுவே உங்கள்கிட்ட சொல்லும். சொல்லுன்னா லிட்ரலி உங்ககிட்ட சொல்லும். உங்களால் அந்தளவுக்கே ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் அதை அலோவ் பண்ணணும். அந்த அளவு நல்லா ஒரு அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டை. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம ஒர்க் அவுட்டு, டயட் இது எல்லாத்தையும் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், முடிஞ்சால் அதுங்களையும் பாருங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.